ஒற்றன் செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் சுதர்சன் ராஜ் பேசுகிறேன். காதல் அகதி படத்தில் செகண்ட் ஹீரோவாக பண்ணியிருக்கிறேன். ஹரிகுமார் சார் ஹீரோவாக பண்ணியிருக்காரு. சாமி திருமலை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா ஆயிஷா பண்ணியிருக்காங்க. என்னோட பேராக மம்தா ராவத் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா பாண்டியராஜன் சார், லொல்லுசபா மனோகர், பிளாக் பாண்டி இவங்கெல்லாம் படம் பண்ணி, பாண்டியராஜன் சார், பிளாக் பாண்டி, சிங்கமுத்து, மெயினாக சிங்கமுத்து இவங்கெல்லாம் படம் பண்ணியிருக்காங்க, படத்தில் இருக்காங்க. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஆக்ஷன் சீக்வன்ஸ் ப்ளஸ் லவ், ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்ஷன் வந்து ஃபைட் எக்ஸலண்ட்டாக பண்ணியிருப்பார் ஹரிகுமார் சார். அவர் மார்க்கெட்டில் நல்ல ஒரு பெரிய தாதாவாக பண்ணியிருப்பார். நல்ல கேரக்டர், நல்ல ஒரு மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு நல்ல பிக் பர்சனாக பண்ணியிருப்பார். படம் ரொம்ப நல்லா வந்திருக்குது. ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து படம் பார்க்கலாம். ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருக்கும். கிளைமேக்ஸ்லாம் வந்து டெஃபினட்டாக வந்து எல்லோரும் அழுந்துட்டு வெளியே வர்ற மாதிரி ஒரு ரொம்ப ஃபீல் இருக்கும். அது மாதிரி படம் பண்ணியிருக்கார் டைரக்டர். ரொம்ப நல்லாயிருக்கு. தேட்டரில் போய் படம் பாருங்கள். ஹாய், ஒற்றன் செய்தி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் ஆயிஷா அசீம். என்னோடய ஊர் வந்து லக்ஷதீப். என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி தான் காதல் அகதி. இந்த காதல் அகதி கேரக்டர் நேம் வந்து சாவித்ரி. ரொம்ப ரிஸ்கியான கேரக்டர் தான் பண்ணியது. ஆனால் இந்த டைரக்டர் திருமலை ஷமி சார் ரொம்ப ஹெல்ப் பண்ணியாச்சு. அவர் ரொம்ப கோஆப்ரேட் பண்ணியாச்சு. டிஓபி ஷாம் சார், ஹரிகுமார், இந்த மூவியில் ஹீரோ ஹரிகுமார், அவரெல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணியாச்சு. அதனால் எனக்கு அவ்வளோ டென்ஷன் இல்லாமல் ஷூட் முடிஞ்சாச்சு. இதில் ரெண்டு சாங் இருக்கு. எனக்கு பர்ஃபார்ம் பண்ண ரெண்டு சாங் இருக்குது. அந்த சாங் ரெண்டும் நல்ல சாங் தான். நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக தியேட்டரில் போய் மூவி பார்க்கணும். பார்த்துட்டு எனக்கு ரிப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ. வணக்கம், ஒற்றன் செய்தி டிவி. நான் வந்து ஒற்றன் இல்லை, பேரு தான் ஒற்றன் டிவி. காதல் அகதி படத்துக்கு பேட்டி கேட்க வந்திருக்கிறீங்க. காதல் அகதி படத்து முதல் படிப்பு டைரக்டருக்கு. டைரக்டரு அதில் கதைகளில் வசனம் இருக்குது இல்லைங்களா, ஒரு ஒரு வசனத்தையும் அவ்வளோ யோசனை பண்ணி எழுதினாரு. அது மட்டும் இல்லை, அவர் ஊசூரில் வாழ்ந்துராச்சே, இந்த படத்தினுடைய ஒரு ஒரு டைலாக்கும் ஒரு ஒரு காட்சியும் எங்கெங்கே எடுக்கணும்னு தெரிஞ்சு அந்த ஊசூர் வட்டாரத்தை சுற்றி சுற்றி படமாக மையப்படுத்தி இருக்காரு. அது இல்லாத அந்தமானில் கொண்டு போய் பாடல் காட்சிகள் எடுத்திருக்காரு. அந்தமானில் இருக்கிற இயற்கை, ஏரி, ஓடம் எல்லாத்தையும் எடுத்திருக்காரு. ஃபுல்லாக இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்தமான் ஏனிங்க ஒரு சுற்றி வந்த மாதிரி இருக்கும். இவர் டைரக்டர் திரைக்கு பின்னால் இருக்கக்கூடாதுன்னு திரைக்கு முன்னால் வந்து எங்களோட நடிச்சிருக்காரு. அது நடிக்கும் போது பாருங்கள், ஒரு ஒரு வில்லனும் ஓசூர் மார்க்கெட்டில் எப்படி சாவுறாங்கன்றது ஒரு சஸ்பென்ஸாகவே கதையை கொண்டு போயிருக்காரு. காதல் அகதி படத்தை எடுத்துகிட்டு போயிட்டு சரியான நாட்டு வச்சு படத்தை முடிச்சிருக்காரு. இந்த கதை பல நாண்டுகளாக இவர் வந்து யோசனை பண்ணி எழுதுது. கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த படத்தை பெரிய திரையில் வந்து பாருங்கள். லைட்டிங்லாம் நல்லா அந்தமானில் வச்சு எடுத்திருக்காரு. கண்டிப்பாக வந்து பாருங்கள். வணக்கம். ஒற்றன் செய்திக்கு எனது வணக்கம், பணிவான வணக்கம். இந்த ஒற்றன் அப்படிங்கிறதே ஒரு வித்தியாசமான பேர். அதே மாதிரி தான் நானும் என் படத்துக்கு தலைப்பு வச்சேன். படத்தினுடைய தலைப்பு காதல் அகதி. காதல் அகதி அப்படின்னு வச்சபொழுது நிறைய பேர் அப்ஜெக்ஷன் பண்ணாங்க, இதுக்கு என்னங்க மீனிங்கு, காதல்னு கேள்விப்பட்டிருக்கோம், காதல் அகதினா என்னங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் ரெண்டு வகையான விளக்கம் அதுக்கு சொன்னேன். காதலில் ஆதரவற்றவர்கள் அகதிகள். இந்த படத்தில் காதலில் ஆதரவு இல்லாமல் போனதால் அகதின்னு நான் சொல்ல வந்தேன். அதே மாதிரி அகதி அப்படின்னு சொல்லி உச்சரிப்பு இருக்கு. அகதி அப்படின்னா மனசுக்குள்ளே இருக்கிற தீ, மனசுக்குள்ளே இருக்கிற வன்மம், அந்த வன்மம் எப்படி ஒரு தீயாக வெளிப்பட்டுச்சு அப்படிங்கிறதையும் இதில் நான் சொல்லியிருக்கிறேன். படத்தில் ஹரிகுமார் ஹீரோ பண்ணியிருக்காரு. எக்ஸ்ட்ராடினரி ஆக்டிங், எக்ஸ்ட்ராடினரி கோஆப்ரேஷன். அதே மாதிரி படத்தில் ஹீரோயின் ஆயிஷா, அந்த பொண்ணு வந்து முதல் படம்ங்கிற அளவுக்கு இந்த படத்தில் நடிச்சிடல. நீங்கள் நேரிலேயே பார்ப்பீங்க. ஒரு குழந்தைக்கு அம்மாவும் நடிச்சிருக்கு, ஒரு காதலனுக்கு காதலியாகவும் நடிச்சிருக்கு, ஒரு குடும்பத்துக்கு தலையாகவும் நடிச்சிருக்காங்க அந்த பொண்ணு. அவங்களுடைய நடிப்பு இந்த படத்தில் வெகுவாக பேசப்படும். இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு அவங்களுக்கு நிறையா வாய்ப்புகள். ஹோம்லியான ஒரு லுக்கு, ஹோம்லியான ஒரு நல்ல கேரக்டர், நல்லா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி படத்தினுடைய டிஓபி, ஃபோட்டோகிராஃபர், படத்தினுடைய கேமராமேனாக ஒர்க் பண்ண ஷாம்ராஜ், அவருக்கு கேமராவை தவிர வேறு எதுவுமே தெரியாது. கேமராவே உயர் உலகம், கேமராவே உயிர்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கவர்.
மிகப்பெரிய அளவில் அந்த படத்தில் கேமரா பண்ணியிருக்காரு. படத்தினுடைய ஃபைட் மாஸ்டர் மிரட்டல் செல்வா அதிரடியாக பண்ணியிருக்காரு ஃபைட்டு. அது ரசிகர்களையும் இளைஞர்களையும் தூக்கி பிடிக்கும். அதே மாதிரி ராதிகா மாஸ்டர் நிறைய படங்கள் பண்ணுறாங்க. அதுவும் எஸ்பெஷலி என் படத்தில் மூணு சாங்கு வெரைட்டியான சாங்கு, ஒரு சாங்கு குத்து சாங்கு, இன்னொரு சாங்கு ஹைதராபாத்தில் இருக்கிற ஒரு ஸ்மூத்தான லவ்லியாக ஒரு போர்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு லவ் சாங்கு, இன்னொன்று ஆர்ப்பாட்டமாக அழகாக நடத்தக்கூடிய ஒரு லவ் சாங்கு, அது வந்து சிவசமுத்திர நீர்வீழ்ச்சி. இந்த சிவசமுத்திர நீர்வீழ்ச்சிக்கு மேலே போய் அந்த பாட்டை எடுத்துருக்குறோம். அங்கே யாருமே போனதில்லை எடுத்ததில்லைன்னு இதுவரைக்கும் சொல்லிக்கிறாங்க. அது உண்மையாக தான் இருக்கும், நிச்சயமாக உண்மையாக இருக்கும். இந்த பாட்டை பார்த்த பிறகு இவங்க இந்த நீர்வீழ்ச்சியை எப்படி எடுத்திருப்பாங்க, இதுக்கு மேலே எப்படி போயிருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரியே இருக்கலாம். அந்த கர்நாடகா மக்களே அந்த இடத்துக்கு போய் அந்த படத்தை பண்ணியிருப்பாங்களான்னா சந்தேகம்தான். அந்த அளவுக்கு அந்த பாட்டை பண்ணியிருக்கோம். படத்தில் எல்லோரும் ரசிக்கிற மாதிரி நிறையா காமெடி இருக்குது, ஃபைட் இருக்குது, சாங் இருக்குது, ஒரு வித்தியாசமான கிளைமேக்ஸ் இருக்குது, நல்ல நடிகர்கள் இருக்காங்க. படத்தில் வந்து பாண்டியராஜன், தேவதர்ஷினி, சிங்கமுத்து, பிளாக் பாண்டி, லுல்லு சபா, மனோகர், ஒரு ரசிகர்கள் பட்டாளமே இருக்குது. மக்கள் ரசிக்கக்கூடிய எல்லா விதமான ரசனைகளும் இந்த படத்தில் இருக்குது. அதனால் இதை சினிமா ரசிகர்கள் மக்கள் வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சினிமா தியேட்டரில் வந்து பார்த்து மிகப்பெரிய ஆதரவு அளிக்கும் அளிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் இந்த படத்தை ப்ரமோட் பண்ணக்கூடிய ஊடகங்கள் எங்களுக்கு ஆதரவு அளித்து ஒரு புது டைரக்டரையும் ஒரு புது யூனிட்டையும், ஒரு புது யூனிட்ங்கிறத வந்து சினிமாவில் நிற்கிறதுங்கிறது பெரிய விஷயம். அந்த வகையில் அந்த புது யூனிட் வந்து எங்களை ஆதரவு அளிக்க வேண்டும்னு கேட்டுக்கிறேன். என் பேர் ஷாம்ராஜ். எம் ராமையா சினி கிரியேஷன் பேனரில் எம் ராமையா தயாரிக்கும் இந்த படத்தில் டிஓபி ஒர்க் பண்ணியிருக்கேன். இது என்னுடைய நாலாவது ஃபிலிம். ஷாமி திருமலை டைரக்ஷன், ஹரிகுமார் சார் தான் ஹீரோ, மதுரை சம்பவம் ஹரிகுமார் தான் சார் ஹீரோ. இதேமாதிரி ஹீரோயின் வந்து ஆயிஷா புதுமுகம். இதில் வந்து நாங்கள் ரெண்டு பேரை அறிமுகப்படுத்திருக்கோம், ஆயிஷா, அப்புறம் வந்து செகண்ட் ஹீரோ ஆரோக்கியராஜன் ஒருத்தர், லுல்லுசோவா மனோகர் அண்ணன், பாண்டியராஜ் சார் இவரெல்லாம் வந்து நகைச்சுவை பண்ணியிருக்காங்க. இது வந்து வெரைட்டிஸ் லொக்கேஷன்ஸ் கிடச்சது எனக்கு இந்த படத்தில். இது வந்து ஒரு ஆக்ஷன் ஃபிலிம், ஒரு மார்க்கெட்டுக்குள்ளே நடக்கிற சம்பவம் தான். இது மாதிரி சாங்ஸு ஃபைட் எல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும், ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்கோம். ஒற்ற நேர் சேனல் நேயர்களுக்கு என் முதற்கண் வணக்கம். காதல் அகதி படத்தோட ஃபைட் மாஸ்டர் மிரட்டல் செல்வா என் பேர். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து டைரக்டர் வந்து சாமி திருமலை சார், கேமராமேன் ஷாம் சார், ப்ரொடியூசர் வந்து ராமையா சார், இதில் வந்து ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஹரிகுமார் சார் பண்ணியிருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னா டைரக்டர் சொன்ன விஷயம் பார்த்திங்கன்னா சீக்வன்ஸும் வந்து டிஃப்ரெண்ட்டான சீக்வன்ஸ், எல்லாமே எதுவுமே வந்து புதுசாக இல்லாமல் அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கிரிட்டிக்கலான ஒரு சீக்வன்ஸாக இருந்தது. இதில் பார்த்திங்கன்னா 11 ஃபைட் இருக்குது. இதில் முக்கியமாக பேசப்படுற ஃபைட்டு பார்த்திங்கன்னா கேவ் ஃபைட்டு அப்படின்னு, யாருமே இது வரைக்கும் எடுத்ததில்லை கேவில். அதாவது கொகைக்குள்ள ஃபைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 நிமிஷம் இருக்கும். அகோரி கட்டப்பில் ஃபைட் எடுத்திருக்கேன். இதில் மிக பிரம்மாண்டமாக வந்திருக்கு. இந்த படம் மேலும் மேலும் வெற்றியடைய எல்லாமே வேண்டுகொள்ளி நன்றி, வணக்கம்.